காஃபி பீன்ஸை பார்த்துருக்கீங்களா, அதாவது காஃபி கொட்டையை நீங்கள் பாயில் பண்ணும்போது எவ்வளவு அதிகமாக கொதிக்க வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் உள்ளதாக மாறும். உன்னையும் என்னையும் சாத்தான் எவ்வளவு அதிகமாக சிரமப்படுத்துகிறானோ தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவ்வளவுக்கு அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதகரமாக மாற்றிவிடுவார். இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய சித்தம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தான் கொண்டு வருகிற சிரமங்களுக்கு, அவன் கொண்டு வரும் கஷ்டங்களுக்கு, அவன் கொண்டு வருகிற அபாயங்களுக்கு தயவுசெய்து பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்று சாத்தான் அவனுக்கு மூன்று கஷ்டங்களை கொண்டு வந்தான், மூன்று சதித்திட்டங்களை தீட்டினான். முதலாவது, சுமை சுமக்குற வேலை கொடுக்கணும், அவர்களை கொண்டு அதிக பழுவை சுமக்க வைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையின் மீது அவர்களுக்கே விரக்தி ஏற்படுகிற வகையிலே செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டினால், தேவனோ அவர்கள் அந்த வேலையை பயங்கரமாக செய்கிற அளவுக்கு தேவன் அவர்களை மிகுதியாய் பெருக பண்ணினார். சோ பார்வோனுடைய திட்டம் பலிக்கல. ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. நம்ம வீட்டில் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க யாருன்னு சொல்லுங்களேன், கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, மாமியாரா, மாமனாரா, இவங்களில் யார் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, அல்லது வீட்டில் வேலைக்கு இருக்கிற வேலைக்காரம்மாவா சொல்லுங்க. வீட்டு வேலை செய்யற வேலைக்கார அம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார அம்மாவுக்கு வேலையை கொடுக்கிற அந்த வீட்டுக்கார அம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, நீங்களே சொல்லுங்களேன். வீட்டில் வேலை செய்யற வேலைக்கார அம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, அல்லது அந்த வீட்டுக்கார அம்மா சுறுசுறுப்பா இருப்பாங்களா? அம்மாடி அந்த ரிமோட்டை கொஞ்சம் எடு, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு கூட முடியல, அந்த செல்போனை கொஞ்சம் எடுத்துக்கொடு. பாவம் அந்த அம்மா போய் செல்போன் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா இவங்க உட்காந்து ஃபோனில் அரட்டையா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு வேலை, சமைக்கிற வேலை, தொடைக்கிற வேலை, தர மொத்தத்தையும் தொடைக்கிற வேலை, துணி எல்லாத்தையும் துவைக்கிற வேலை, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போய் காயப்போடுற வேலை, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறது யாரு? துவைக்கிற வேலையை யார் செய்கிறாங்க? காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் யார் கட் பண்ணுறாங்க? புளியற வேலை, இது எல்லாத்தையும் வேலைக்காரமாக செஞ்சிடறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வா. எதுக்குமா? டேப்லெட்டு போடணுமா? மறந்துட்டேன். புத்தி இருக்காங்க? தயவு செஞ்சு கவனிங்க. நீ செய்ய வேண்டிய வேலையை உன்னுடைய தரப்பில் இன்னொருத்தரை செய்ய வைக்கிறன்னா செய்யறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆனால் உன்னுடைய ஆரோக்கியம் போயிடும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வேலைக்கார அம்மாவை எவ்வளவு தவிர்க்கணுமோ, அம்மா தயவு செஞ்சு வேலை செய்கிறவங்க யாராவது என்ன சபிச்சிடாதீங்க. அண்ணா நீங்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. உங்களை போஷிக்கிறது சதீஷ்குமார் இல்லைங்க, உங்களை போஷிக்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களை போஷிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கடினமாக உழைங்க. தயவு செஞ்சு கவனிங்க. வீட்டில் எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே போய் தேடுவேன், நானே போய் தேடி எடுத்துக்குவேன். ஒருவேளை என் கண்ணில் படலைன்னா தான் அப்போது கேட்பேன், இந்த பொருள் எங்கே இருக்குது, இது எங்க இருக்கு, அல்லது அது எங்க இருக்கு. நான் செய்யற வேலையை நான் செய்யாம என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேலை வைக்கவே மாட்டேங்க. எபிரேயஸ்திரிகள் எப்படிப்பட்டவங்க? சுறுசுறுப்பானவங்க. நம்ம சகோதரிகள் எப்படிப்பட்டவங்க? மாத்திரைகளை போட்டுக்கிறவங்க. காரணம் யோசிச்சு பாருங்க, எங்கெங்க இன்னைக்கு பாடிக்கு எக்ஸசைஸ் எங்கெங்க இருக்கு? கடினமா உழைங்க. நீங்க அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஏதாவது உங்களால முடியாத காரியங்களை மற்றவங்ககிட்ட செய்ய சொல்லலாம், பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்க அப்படியே சும்மா உட்காந்து டிக்கு 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 டிக்குன்னு அந்த சேனல் மாத்திக்கிட்டே உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் அந்த டேப்லெட், எவ்ரி 2 hours ஒரு டேப்லெட், எவ்ரி 5 hours ஒரு டேப்லெட்னு வாழ்க்கை மொத்தமும் போயிடும். எபிரேய ஸ்திரீகள் சுறுசுறுப்பானவங்க. இந்த பயங்கரமான உலகத்தில் எப்படி தேவன் நம்ம கருளி இருக்கிற குடும்பத்தை காத்து கொள்ளுவது, தேவன் நம்ம கருளி இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வது, எவ்விதத்திலே அந்த லேவிய ஸ்திரீ தன்னுடைய குமாரனை காப்பாற்றினாள், அதே விதத்தில் நாமும் கூட அதேபோல வாழ்வோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வேலையை, நம்முடைய சபையை காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபை வேண்டும் என்று விரும்புவோர் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மறுமுறப்பட்டு ஜெபிக்கலாம். எல்லோரும் கண்களை மூடி, பாப்பிதாவே, கிறிஸ்தவர்களாகிய எங்களை இந்த உலகம் இம்சித்தாலும் பாடுபடுத்தினாலும் மிரட்டினாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருந்தால் நாங்கள் பெருகுவோம், நாங்கள் உயர்த்தப்படுவோம். இந்த சத்தியத்தை ஆண்டவரே விசுவாசித்து கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக வந்தாலும் பின்னிட்டு பாராமல் எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே, நீரே எங்களை பெருக பண்ணுங்கப்பா. சாத்தானுக்கு இஷ்டமில்லை நாங்கள் பெருகுவது, சாத்தானுக்கு விருப்பமில்லை நாங்கள் ஸ்திரப்படுவது. சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் நொறுக்கி என்னையும் எங்களையும் ஆண்டவருடைய கிருபையில் நினைவு கூர்ந்து உமக்காக பலமுள்ள பாண்டங்களாய் பயன்பட கிருபையிட வேண்டுமென்றும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.